சாலைகளில் ஏற்படும் பள்ளங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும். பொறியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவு. கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. அனுமதி இல்லாத நேரத்தில் பட்டாசு வெடித்ததாக 200-க்கும் மேற்பட்டோரின் மீது வழக்கு பதிவு, சென்னை காவல்துறை நடவடிக்கை. பழங்குடி பெண் அஸ்வினி வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர், 81 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். அண்ணாத்தே 500 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும், இயக்குநர் மிஷ்கின் வாழ்த்து. மாறிவரும் போர் முறைகள், ராணுவ திறனை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மோடி பேச்சு. அடுத்த 10 ஆண்டுகளில் சீனாவின் அணு ஆயுதங்கள் 5 மடங்கு அதிகரிக்கும், அமெரிக்கா எச்சரிக்கை. பாலக்கோட் தாக்குதலில் பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்திய இந்திய விமானப்படையின் உதவி கமாண்டர் அபிநந்தன் குரூப் கேப்டனாக பதவி உயர்வு. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததன் பயம் காரணமாகவே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். நவம்பர் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.